லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் ரஜினிகாந்த் நடிப்பில் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டை என் அக்டோபர் 10 முதல். சார், 30 நாளாக சாம்சங் தொழிலாளர்கள் ஒற்றை கோரிக்கையோடு போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். என்னன்னு கேட்டால், எங்களுடைய சங்கத்தை, தொழிலாளர்கள் ஆரம்பித்திருக்கிற சங்கத்தை பதிவு செய்ய வேண்டும். 20 ஆண்டுகளுக்கு மேலாக ஊதிய உயர்வு கேட்குறோம், கொடுக்க மாட்றாங்க. அடிப்படை வசதிகள் கேட்குறோம், கொடுக்க மாட்றாங்க. குறிப்பிட்ட நேரத்திற்கு மேலாக பணி செய்ய சொல்லி நிர்வாக தரப்பில் அழுத்தம் கொடுக்குறாங்க, அதையும் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். எனவே குறைந்தபட்ச ஓய்வு கூட எங்களுக்கு கிடையாது. எனவே அடிப்படையாக எங்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் எழுப்புவதற்கு எங்கள் சங்கத்தை பதிவு செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறாங்க. ஏன் வைக்கிறாங்கன்னா, சங்கமாக பதிவு செய்யல, கோரிக்கையை தொழிலாளர்கள் சங்கத்தின் மூலம் எழுப்பவில்லை என்று சொன்னால், தனிப்பட்ட முறையில் தொழிலாளர்கள் போராட்டம் நடத்தினால் அவர்களை நிர்வாகம் பணி நீக்கம் செய்யலாம். அதே போல் நிர்வாகத்தில் இவ்வளோ இழப்பீடு வந்திருக்கு, எனவே டேமேஜஸை நாங்கள் கிளைம் பண்ணுறோன்னா அவர்கள் மேலே வழக்கு போடலான்னு சட்டம் சொல்லுது. எனவே சட்டத்திற்கு உட்பட்டு எங்களுடைய சங்கத்தை பதிவு செய்யுங்கள் அப்படின்னு ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி தான் 30 நாட்களாக தொடர்ந்து போராட்டம் நடந்துட்டு. இந்திய அரசமைப்பு சட்டம் ஆர்டிக்கிள் 19(1)(c)ல இந்த நாட்டினுடைய குடிமக்கள், தொழிலாளர்கள் சங்கம் வைக்கணும்னா சங்கம் வைத்து கொள்ளலாம்னு இந்திய அரசமைப்பு சட்டம் சொல்லுது. அதே போல் ட்ரேட் யூனியன்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்கிற, தொழிலாளர்களுக்கான சட்டமாக இருக்கிற ட்ரேட் யூனியன்ஸ் ஆக்ட் வந்து சங்கம் வைத்து கொள்ளலாம்னு சொல்கிறாங்க. மத்திய அரசாங்கத்தினுடைய வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா, தொழிலாளர் சம்பந்தப்பட்ட அந்த இணையதளத்தில் 45 நாட்களுக்குள்ளாக ஒரு சங்கத்தை பதிவு செய்ய வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வந்ததுன்னா அதை பதிவு செய்யணும்னு மத்திய அரசாங்கம் சொல்கிறாங்க. தமிழக அரசாங்கத்திலையும் ஒரு 60 நாட்கள் கால வரம்பு அதுக்காக வச்சுருக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் ஸ்டாச்சுரி பீரியடெல்லாம் கடந்தும் இந்த சங்கத்தை பதிவு செய்ய ஏன் மறுக்கிறார்கள் என்று தெரியலன்னு ஊழியர்கள் போராட்டம் நடத்துகிறாங்க. நிறுவன தரப்பில் தயக்கம் என்னன்னா, சங்கம் வச்சிட்டிங்கன்னா கோரிக்கை எழுப்புவீங்க, கோரிக்கை எழுப்புனா சட்ட ரீதியாக அதை வந்து நிறைவேற்றுவதற்கு அவர்களுக்கு ஒரு கடப்பாடு இருக்குது, கடமை இருக்குது. சங்கம் இல்லைன்னா தனித்தனிப்பட்ட முறையில் தொழிலாளர்கள் போராட்டம் நடத்தினா தொழிலாளர்களை பணி நீக்கம் செய்யலாம். தொழிலாளர்கள் மேலே நிர்வாக தரப்பில் வழக்கு போட்டு எங்களுக்கு இவ்வளோ இழப்பீடு நடந்துருச்சு, நீங்கள் அல்லி ஸ்ட்ரைக்கே இல்லீகல்னு சொல்லி உங்கள் மேலே மேனேஜ்மெண்ட் கிளைம் பண்ணலாம். எனவே சங்கம் வைக்கக்கூடாது என்று நிர்வாக தரப்பில் ஆட்சேபிக்கிறார்கள். வேறு எந்த காரணமும் கிடையாது. பேச்சுவார்த்தை நடத்திருக்கிறாங்க, ஒரே கோரிக்கை தான், சங்கத்தை பதிவு பண்ணணும்னு சொல்லி தொழிலாளர்கள் தரப்பில் போராட்டம் நடத்துகிறாங்க, கோரிக்கை வைக்கிறாங்க. ஆனால் அந்த கோரிக்கையை நாங்கள் ஒத்துக்கொள்ள மாட்டோம், ஊதிய உயர்வு உள்ளிட்ட சில கோரிக்கைகளை நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதிலும் 1500 தொழிலாளர்களில் 1200 தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க. ஆனால் சில தொழிலாளர்களோடு நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்திட்டோன்னு ஒரு அரசு சொல்லுவது, இது வந்து மக்களை வந்து திசை திருப்புவதற்கான செயல். ஏதோ தொழிலாளர்கள் தான் தவறு செய்கிறார்கள், நிர்வாக தரப்பில் எந்த தவறும் இல்லை என்பதை பூசி மெழுகுவதற்கான ஒரு ஏற்பாடாக தான் நான் இதை பார்க்குறேன். அதாவது, ஆட்கொணர்வு மனுவில் சட்டத்திற்கு விரோதமாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள்னு நாங்கள் சில லிஸ்ட்டை கொடுத்துருந்தோம். அவர்களையெல்லாம் நாங்கள் வந்து கைது செஞ்சு சிறையில் அடைக்கலை, அவர்களையெல்லாம் நாங்கள் விடுவித்து விட்டோம் என்று அரசு தரப்பில் ஆஜரான அரசு வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் சொன்னார். நீதிமன்றத்தில் பதிவு பண்ணிக்கிட்டாங்க. ஏற்கனவே நீதிமன்ற உத்தரவு 500 மீட்டருக்கு தொலைவில் போராட்டம் நடத்துவதற்கான அமைதியான முறையில் உயர்நீதிமன்ற உத்தரவு இருக்கு. அதன் உத்தரவுல நீங்க எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாது, அவர்கள் போராட்டம் நடத்தலாம்னு உத்தரவு போட்டிருக்கிறாங்க. லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் ரஜினிகாந்த் நடிப்பில் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டை என் அக்டோபர் 10 முதல். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.